தினமும் நல்ல நாள் இன்றுள்ள ராசியான நாள் எந்த ராசிக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இனி வாரம் முழுக்க 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சிட்டு இருக்கோம் வார வாரம் ராசி சக்கரத்துல. ராசி சக்கரம்ல இணைஞ்சிருக்கீங்க ஆன் epanchang.com. ஜூலை மாதம் பிறந்து விட்டது. ஆக ஜூலை 1 தேதியிலிருந்து ஜூலை 7 தேதி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி அவங்களுடைய ராசி பலன் இருக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களுடைய ராசி பலனை பார்த்துடலாம். கடகராசி நண்பர்களே, எண்ணம் போல ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம். பணியிடத்துல இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக மறைஞ்சிரும். வீட்டுல சுபகாரியங்கள் ஒன்னுக்கு பின் ஒன்றாக வர தொடங்கும். விசேஷங்கள் அப்போ உறவுகள்கிட்ட மனம் விட்டு பேசுங்க. வரட்டு கௌரவத்தை வாழ்க்கையில விட்டுருங்க. வாழ்க்கை துணையோட விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா வீணான மனக்கசப்பு மாறும். பெற்றோர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்க. உங்களுடைய உடல் நலத்துல கவனம் ரொம்ப ரொம்ப அவசியம். வீடு மனை வாகனம் புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொருள் சேரக்கூடிய காலகட்டம் இது. செய்யக்கூடிய தொழில உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப வளர்ச்சி இருக்கும். மாணவர்கள் மனமுன்றி படிக்கணும், அப்பதான் மதிப்பெண்ணும் மதிப்பும் உங்களுக்கு உயரும். கலை மற்றும் படைப்பு துறையினருக்கு வாய்ப்புகள் எப்பையும் போல வந்துகிட்டே இருக்கும். பொறுப்பு உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா அதன் மூலமாக பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். வேகம் கனவுலையும் உங்களுக்கு வேண்டாம். பயணப்பாதையில ரொம்ப கவனமா இருங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் கிடையாது. இருந்தாலும் உங்களுடைய உணவுல நேரம் தவறாம இருக்கிறது ரொம்ப அவசியம். இந்த வாரம் முழுவதும் நீங்க இஷ்டப்பட்ட விஷயங்கள் நிறைவேறணும் அப்படின்னா இப்ப சொல்ல போற துதிய தினமும் சொல்லிக்கிட்டு வாங்க. தோடில் இண்டலர் பூம்பொழில் மங்கையர் தோன்றல் வாழ்கலியன் திருவாலி நாடன் நன்னறையூர் நின்ற நம்பிதன் நல்ல மாமலர் சேவடி சென்னியில் சூடியும் தொழுது மெழுந்தாடியும் தொண்டர்கட்கவன் சொன்ன சொல் மாலை பாடல் பத்திவை பாடுமின் துண்டீர் பாட நும்மிடை பாவம் நில்லாவே. கடகராசி நண்பர்களுடைய வார பலன்களை பார்த்த நாம இனி epanchang.com அவங்களுக்கு என்ன ரேட்டிங் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். வார பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ராசிக்கும் எவ்வளவு சிறப்பாக இருக்குது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஜூலை 1-7 வரைக்கும் வார பலன்களை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம இனி அடுத்த வாரமும் ஜூலை 8-15 வரைக்கும் தெரிஞ்சுக்க தொடர்ந்து நீங்க இணைஞ்சிருக்க வேண்டியது ராசி சக்கரம் epanchang.com. மறந்துடாதீங்க, ஆன்மீக தகவல்கள் எதுவா இருந்தாலும் துல்லியமாக தெரிஞ்சுக்க epanchang.com சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் பெறுவதற்கு.